ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் நாங்கள் இன்றைக்கி பேக்கரில் வாங்குகிற மாதிரி நல்ல டேஸ்ட்டாகவும் நல்ல சாஃப்ட்டாகவும் டோனேட் எப்படி செய்கிறோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இதை பார்க்கக்குள்ளைக்கே விளங்கும் இதில் ஷேப்பும் கூட நல்ல அழகாக வந்து இது நல்ல சாஃப்ட்டாகவும் வந்துருந்துச்சு இது செய்கிறதும் நல்ல ஈஸியாகவே செஞ்சிடேலும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை எப்படி செய்கிறேன்ட்டு பார்ப்போம் நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் கூட நீங்கள் கிளாஸ் போய்த்து படிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை நான் சொல்லித்தரேன் இதே மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணி இதே அலோகல் அதாவது இதே இன்கிரீடியன்ட் அலோகளை நீங்கள் கரெக்டாக மெஷர்மெண்ட் பண்ணி போட்டுவிட்டு இதே மெத்தட்டுக்கு நீங்கள் செஞ்சீங்கன்னா டோனட் நல்லா பெர்ஃபெக்ட்டாவே வரும் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் செய்ய கொள்ளுக்கு ஃபஸ்ட்டில் ஈட்ஸ் எட் பண்ணணும் அதுக்கு இதில் ஒன் டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் ஈட்ஸ் எட் பண்ணிவிட்டு இதில் த்ரீ டேபிள் ஸ்பூன் சுகரும் பண்ணுறேன் நான் பொதுவாக எப்போவுமே ப்ரவுன் சுகர் தான் யூஸ் பண்ணுவேன் இப்போ இது கூடவே வந்து மில்க் எட் பண்ணுறேன் மில்க் சரியாக முக்கால் கப் அளவுக்கு எடுத்துக்கிறேன் டூ ஹண்ட்ரட் எம்எல் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதும் இதை அப்படியே மூடி ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்படியே வைக்கிறேன் இந்த ஈட்ஸ் வந்து நல்ல எக்டிவ் ஆகி வரணும் பாருங்கள் இப்போ ஈட்ஸ் நல்லா எக்டிவ்வாகி வந்ததுக்கப்புறமா இதில் த்ரீ டேபிள் ஸ்பூன் பட்டரை வந்து நல்லா மெல்ட் பண்ணிட்டு இது கொஞ்சம் லைட்டாக ஆறுனதுக்கப்புறமா தான் எட் பண்ணுறேன் இப்போ இது கூடவே ஒன் எக் கேம் இட் பண்ணிட்டு கொஞ்சமாக சோல்ட் ஹாஃப் டீஸ்பூன் சோல்ட் எட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றேன் பாருங்க இந்த எக் நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்கு இதை மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இப்போ இதில் த்ரீ கப் கோதுமை எட் பண்ணிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றேன் உங்களுக்கு ஃப்ரெஷ் மில்க்குக்கு பதிலாக த்ரீ டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடரை டூ ஹண்ட்ரட் எம்எல் அதாவது வாங்க ஃப்ரெஷ் மில்க்குக்கு பதிலாக த்ரீ டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடரை டூ ஹண்ட்ரட் எம்எல் ஓம் வாட்டரில் நல்லா கரைச்சி எட் பண்ணினாலுமே நல்லா தண்ணிக்கும் பாருங்கள் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதை நல்லா சாஃப்ட்டாக நீட் பண்ணி எடுத்துக்கணும் நான் வந்து இந்த மாதிரி ஃப்ளாரை ஃபஸ்ட்டுக்கு அதாவது மாவை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி போட்டு இந்த டோவை நல்லா சாஃப்டாக நீட் பண்ணி எடுக்கிறேன் இந்த மாதிரி இழுத்து விட்டு தான் நீங்கள் நீட் பண்ணி எடுக்கணும் அப்போ தான் இந்த டோனட் வந்து இன்னும் நல்லா சாஃப்டாக வரும் இந்த மாவை வந்து உங்களோட கையில் ஒட்டாமல் கீக்கிறதுக்கு ஒயில் கொஞ்சமாக அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக டோவை நீட் பண்ணி எடுத்துக்கோங்க இதை டென் மினிட்ஸ்க்கு நான் நல்லா நீட் பண்ணி எடுத்துக்கிறேன் உங்களுக்கு இதை கையால் நீட் பண்ணுறது கஷ்டம்டா டோ மேக்கர்லையுமே நீட் பண்ணி எடுக்கையிலும் இதே இங்கிரீடியன் நல்லா ஹோவில் போட்டோம் அப்படி இல்லாட்டி ஹேன் பீட்டர்லையுமே மா நீட் பண்ணுறதுக்குன்னு வேறே ஆயிடுக்குது இல்லையா அப்போ அந்த இதை வச்சுமே உங்களுக்கு நீட் பண்ணி எடுக்கையிலும் அவ்வளோ நல்லா ஒயில் அப்ளை பண்ணிட்டு இந்த டோக்கு மேலேயுமே ஒயில் நல்லா அப்ளை பண்ணிட்டு தான் இதை அப்படியே மூடி ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸுக்கு வச்சேன் பாருங்கள் இந்த டோ நல்லா டபுள் சைஸுக்கு வந்திக்குது இப்போ இதை அப்படியே நாலாக கட் பண்ணி எடுக்கணும் நீங்கள் இண்டே தான் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சலிக்கிற பெல் ஆக்கோனே ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்போ தான் நான் ஷேர் பண்ணுற எல்லா வீடியும் நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ இதில் ஒரு பீஸை மட்டும் வேறே எடுத்துகிட்டு கொஞ்சமாக மாவை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இப்போ இது இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் தட்டி விடுறேன் இது நீங்கள் மிச்சம் மெல்லிசாக தட்டப்படாது கொஞ்சம் லைட்டாக தடிப்பமாக தண்ணிக்கணும் அப்போ தான் டோனட் வந்து நல்லா பொங்கி வரும் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் லைக் பண்ணாட்டி கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணினால்தான் எனக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு நீங்கள் என்ன மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக தடிப்பமாக தட்டி எடுத்துக்கணும் என்கிட்ட ஏற்கனவே இந்த மாதிரி டோனட் செய்கிறதுக்கு அச்சி இப்போ இதை வச்சு கட் பண்ணி எடுக்கிறேன் எனக்கு இந்த அச்சில கட் பண்ணுறத விட கிளாஸை வச்சு கட் பண்ணி எடுக்கிறது தான் பிடிக்கும் அது வந்து எங்களுக்கு கணக்கான ஷேப்பாக வரும் இந்த அச்சில கட் பண்ணி எடுக்க இந்த நடுவில் ரவுண்ட் வந்து கொஞ்சம் நல்லா பெருசாகவே வரும் எனக்கு இது வந்து ஷேப் ஒழுங்காக வராது அச்சில அதை சுற்றி வந்து நான் கூடுதலாக எப்போவுமே டோனட் செய்ய இந்த மாதிரி ஒரு நசல்ஸை வச்சுட்டு கிளாஸில் தான் கட் பண்ணி எடுப்பேன் பாருங்கள் ஃபஸ்ட்டுக்கு இந்த மாதிரி கிளாஸை வச்சு ரவுண்ட் ஷேப்பை கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நடுவில் வந்து அந்த சின்ன ரவுண்ட் ஷேப் வரதுக்காக வேண்டி இந்த மாதிரி நொசல்ஸெல்லாம் கட் பண்ணி எடுப்பேன் உங்களுக்கு இந்த நொசல்ஸுக்கு பதிலாக வந்து சின்ன மூடி ஒன்று ஒரு பொட்டிலோட மூடி எடுத்து அந்த நடுவில் வந்து ரவுண்ட் ஷேப்பை கட் பண்ணி எடுத்து கேளுக்கும் கிளாஸால ஃபஸ்ட்டு கட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஒரு சின்ன பொட்டுளோட மூடி ஒன்று எடுத்து கட் பண்ணி எடுத்தாலுமே இந்த டோனட் ஷேப் வந்து நல்லா அழகாக வரும் நீங்கள் இதை தட்டி எடுத்ததுக்கப்புறமா லாஸ்ட்டுக்கு மிங்கின மாவையுமே வந்து நல்லா ஷேப் பண்ணி விட்டுட்டு நல்லா நீட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா மறுபடியும் டோன்னு தட்டி எடுத்துக்கோங்க பாருங்கள் நான் ஒண்டே ஒன்று தான் அந்த ஷேப்பில் வச்சு தட்டினேன் மற்றதெல்லாம் கிளாஸில் தான் தட்டி எடுத்தேன் இப்போ இதை அப்படியே இந்த மாதிரி கீழே வந்து மாவை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதை அப்படியே ட்ரேயில் வச்சுட்டு இதை அப்படியே மூடி ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு வைக்கிறேன் நீங்கள் சமரான ப்ளேஸில் இருக்கிற அப்படின்னு சொன்னேன்னால் இது 20 மினிட்ஸ்லேயே நல்ல பெரிய சைஸுக்கு பொங்கி வந்துடும் இப்போ இங்கே விண்டர் ஆயிக்கிற சொல்லி நான் இதை ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் வச்சுமே இது இந்த அளவுக்கு தான் பொங்கி வந்திருக்குது கூடுதலாக பொங்கல்ல கண்டிப்பாக நீங்கள் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் டோனட் செஞ்சு வச்சதுக்கப்புறமா அது நல்லா டபுள் சைஸ் வரங்காட்டியும் நல்லா வெயிட் பண்ணிட்டு நல்லா டபுள் சைஸ் வந்ததுக்கப்புறமா நீங்கள் ஃப்ரை பண்ணிவிடுங்க அப்பதான் அது நான் இன்னும் நல்லா சாஃப்ட்டாக வரும் பாருங்கள் இப்போ இதை நான் ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன் பாருங்க உங்களுக்கு இது ஃப்ரை பண்ண குழைக்கே விளங்கும் இது நல்லா பொங்கி வந்திருக்குது இஸ்டவாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ரெண்டு பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிடுங்க இதை நீங்கள் மிச்ச நேரம் டீப் ஃப்ரை பண்ணுவோம் தேவையில்லாம் இது குயிக்காகவே ஃப்ரை ஆகிடும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ரெண்டு பக்கமும் ஃப்ரை பண்ணி எடுத்தாலே போதும் எல்லா டோனிட்டையும் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டேன் பாருங்கள் இது எந்த அளவுக்கு நல்ல பர்ஃபெக்டாக வந்திக்கிதுண்டு இதில் டேஸ்ட்டுமே வேறு லெவலாக வந்துச்சு இது நல்லா சாஃப்ட்டாகவே இருந்துச்சு இது லைட்டாக பொங்கியிருந்தாலும் ஃப்ரை முதல் அப்பவும் நல்லா சாஃப்டாக தான் வந்துருந்துச்சு அதை விட நீங்கள் வந்து மிஷி நேரம் நல்லா டபுள் சைஸுக்கு பொங்கினதுக்கு அப்புறமா வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்திருந்தால் இன்னும் நல்லா சாஃப்ட்டாக வரும் டொனேட்டுக்கு மேலே சாக்லேட் சாஸ் செட் பண்ணுறதுக்கு நான் என்ன சிம்பிளாக தான் செஞ்சுருத்தேன் இதில் ஹாஃப் கப் ஐசிங் சுகர் ஒன் டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் ஒன் டேபிள் ஸ்பூன் மில்க் எட் பண்ணிட்டு இதை ஃபஸ்ட்டுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் பாருங்கள் இதில் கட்டியெல்லாம் மீக்கிற சுட்டி இது இந்த மாதிரி இந்த கட்டியை ஃபஸ்ட்டுக்கு நல்லா கரைச்சி விடணும் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக மில்க் எட் பண்ணி இந்த கட்டியெல்லாம் நல்லா கரைச்சி விட்டதுக்கப்புறமா இதில் மறுபடியும் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் மில்க் எட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் நான் இன்றைக்கி செஞ்சிருந்த டோனட் வந்து சரியாக தேர்ட்டி ஃபைவ் டோனட் செஞ்சுருந்தேன் நான் சின்னதாக செஞ்ச சுட்டி வந்து எனக்கு தேர்ட்டி ஃபைவ் டோனட் செய்கிறதுக்கு போதுமா இருந்துச்சு அதே நீங்கள் அந்த அச்சில் வச்சு செய்கிறேன் அது கொஞ்சம் நல்ல பெரிய ஷேப் ஆகிக்கிற சுட்டி எப்படி உங்களுக்கு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டோனட் மாதிரி செஞ்சிருக்கேயும் இந்த சோஸுமே தான் நான் எல்லா டோனெட்டுக்குமே இதை டிப் பண்ணுறதுக்கு இந்த சோஸ் செய்யலை இன்றைக்கி ஒரு டென் டோனட் டிப் பண்ணுறதுக்கு மாதிரி தான் இந்த சோஸ் செஞ்சேன் நீங்கள் எல்லா டோனட்டையும் டிப் பண்ணணும் அப்படின்னா டூ அண்ட் ஹக் ஹாஃப் கப் ஐசிங் சுகருக்கு வந்து நீங்கள் சோஸ் செஞ்சிருக்கு வரும் பாருங்க இது நல்ல திக்காயிக்குது இந்த பதத்துக்கு தான் இது இருக்கணும் இதில் பதம் கண்டிப்பாக நல்ல முக்கியம் நீங்கள் பதம் வந்து இந்த மாதிரி இருக்கமாக கரைச்சி எடுத்தால்தான் இது டோனட்டில் சரியாக செட்டாகி நிற்கும் அப்படி இல்லாட்டி டோனட்டில் வடிஞ்ச மழை காகிடும் நீங்கள் கூடுதல் மில்க் எட் பண்ணி கரைச்சிட்டிங்க அப்படின்னா மறுபடியும் கொஞ்சம் ஐசிங் பவுடர் எட் பண்ணிட்டு நல்லா திக்காக கரைச்சி எடுத்துக்குவோம் உங்களுக்கு இதில் பார்க்கக்குள்ளே கேவலங்க நல்ல திக்கான அந்த சோசா வந்திருக்குது நான் இதுக்கு மேலே கொஞ்சமாக இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கிள் தூவி விடுறேன் ஸ்பிரிங்கிள் வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு உங்களுக்கு விருப்பம்டா லெட் பண்ணியிலும் ஸ்ப்ரிங்கிளையும் வந்து இந்த சோஸில் நீங்கள் டிப் பண்ணதோடையே அப்படியே தூவி விடணும் அப்போ தான் இதில் ஆகி நிற்கும் நீங்கள் சூறான பிளேஸில் இருக்கிறால் இந்த டோனட்டை டிப் பண்ணின உடனே கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வைங்க இந்த சாக்லேட் சாஸ் செட் ஆகிறதுக்கு ஃப்ரிட்ஜில் ஒரு டென் மினிட்ஸ் எடுத்து வச்சாலும் இது நல்லா செட் ஆகி வந்துடு இங்கே வந்து சரியான கூல் ஆகிக்கிறோம் சொல்லிட்டு நான் இன்றைக்கிதான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கவும் இல்லை நல்லா சரியான பதத்துக்கு குயிக்காகவே செட் ஆகிட்டுது இது வந்து அந்த டோனட் ஷேப் அதாவது டோனட் அச்சில் செஞ்சது உங்களுக்கும் கிளாஸில் செஞ்சு பிடிச்சிருக்கா அப்படி இல்லை இந்த டோனட் அச்சில் செஞ்சு பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பாருங்க உங்களுக்கு இந்த டோனிட்ட பார்க்கக்கொள்க விளங்கும் இது நல்லா திக்காகி நல்லா செட்டாகி வந்திருக்குது கொஞ்சம் சரி அந்த பெருசாக வடியாக அமைக்கி இந்த மாதிரி தான் வரணும் நீங்கள் ஐசிங் சுகர் கலிக்கக்குள்ள இதோட பதம் வந்து கண்டிப்பாக முக்கியம் இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிப்பி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது நல்ல டேஸ்ட்டாகவே வரும் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுனால் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கிற பெல் பெல்லைக்கோனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்